வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். சுங்காய் சிப்புட் பூர்வக்குடி மக்கள் கிராமத்திற்கு 4000 உணவுப் பொருட்கள் பெட்டிகள். சொன்னதை செய்தார் தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன். இறுதி 1000 உணவு பெட்டிகள் புதன்கிழமை வழங்கப்பட்டது. COVID-19 பெருந்தொற்றில் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்த சுங்காய்சிப்பு நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த பூர்வக்குடி மக்கள் கிராமத்திற்கு 4000 உணவு பெட்டிகள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கியிருந்த மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் சொன்னது போல் வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளார். சுங்காய்சிப்புட் பூர்வக்குடி மக்கள் கிராமங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பு வருகை மேற்கொண்டிருந்த தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களின் பிரச்சனைகளை நேரில் கேட்டறிந்தார். அவர்கள் தெருவிளக்குகள் பொருத்தி தரும்படி கோரிக்கை விடுத்திருந்தனர். அதே நேரத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் வழங்க கேட்டிருந்தனர். இதனை பூர்த்தி செய்து தருவதாக கூறிய தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் 4000 உணவு பெட்டிகளை கட்டம் கட்டமாக வழங்குவதாக வாக்குறுதி வழங்கியிருந்தார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் சுங்காய்சிப்புட்டில் உள்ள பூர்வக்குடி மக்கள் கிராமத்திற்கு முதல் கட்டமாக 2000 உணவு பெட்டிகளை வழங்கினார். அதன் பிறகு கடந்த வாரம் 1000 உணவு பெட்டிகளை நேரடியாக வழங்கினார். COVID-19 பெருந்தொற்று அதிகரித்து வருவதால் மீதமுள்ள 1000 பெட்டிகளை கடந்த புதன்கிழமை சுங்காய்சிப்பு நாடாளுமன்ற தொகுதி மக்கள் சேவை மையம் மூலமாக வழங்கினார். வாக்குறுதி வழங்கியது போல் 4000 உணவு பெட்டிகளை வழங்கி சொன்னதை செய்து முடித்துள்ளார் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன். அதே நேரத்தில் மின் விளக்குகள் பொருத்தி தருவதாக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தினாகா நேஷனல் நிறுவனத்தில் இயக்குநர் வாரிய உறுப்பினராக இருக்கும் டாக்டர் ரவிச்சந்திரன் மூலம் பேச்சு நடத்தி பூர்வக்குடி மக்கள் கிராமத்திற்கு அண்மையில் தெரு விளக்குகளை பொருத்தி தந்திருக்கிறார் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியது ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியின் கடமையாகும். ஆனால் சுங்காய்சிப்பு நாடாளுமன்ற தொகுதியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பது பூர்வக்குடி மக்கள் மட்டுமன்றி இந்திய சமுதாய மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்றால் அது மிகையில்லை. இந்த 4000 உணவு பெட்டிகளை சொன்னது போல் வழங்கிய தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுக்கு பூர்வக்குடி மக்கள் மற்றும் அதன் தோ பாத்தின் தலைவர்கள் மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். Saya kata minum, mewakili batin-batin, berkoror, mengucapkan terima kasih kepada yang menghormatan silakan itu kerana memberi bantuan kepada kami untuk berkoror. Dan tanpa juga kami terima kasih kepada jasa beliau bagi kami penduduk berkoror. Nama saya Tok Batin Ali bin Long dari Kampung Takut Berkoror. Jadi saya ucapkan ribuan terima kasih kepada Tan Sri. Kerana dia dapat bantu kami bawa makanan. Jadi jasa Tentri kami akan tindakan bawa dengan cara yang baiklah. Nanti jadi sekian terima kasih. Saya nama saya Basin Sudin dan juga Kampung Grafis ya. Saya selaku Batin. Saya mengucapkan terima kasih kepada Tentri. Bagaimana Tentri telah menjanji memberi sumbangan seperti barang kuasa kita dapat hari ini, kemudian kita tanya kanopi, meja, apa semua apa yang Tan Sri janji sudah ditunaikan lah. Jadi kami sebagai pihak penduduk mengucap ribuan terima kasih kepada Tan Sri. Selain daripada itu, penduduk sini juga berharap kepada Tan Sri mudah-mudahan akan menambah lagi sekiranya ada peluang untuk bila Tan Sri mendapat peluang di Sungai Siput nantilah. Jadi dengan itu saya selaku ketua penduduk di sini tidak berucap lebih panjang kepada Tan Sri. Cuma minta terima kasih lah kepada Tan Sri dan terima kasih. இந்த உணவு பெட்டியில் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த உணவு பெட்டிகளை பூர்வக்குடி மக்களுக்கு வழங்கும் நடவடிக்கையில் சுங்காய்சிப்பு நாடாளுமன்ற தொகுதி மக்கள் சேவை மைய உறுப்பினர்களுடன் முன்னாள் தொகுதி காங்கிரஸ் தலைவர் கணேசன் கலந்து கொண்டு உணவு பெட்டிகளை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.